ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷனும் சதநிலை மசூர் யூனியனும் கடந்த 3 வருடங்களாக தனியார் மயத்தை எதிர்த்து இதனால் வந்து ரயில்வே தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல பாமர மக்கள் அடித்தட்டு மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை அந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். இந்த பிஜேபி அரசு பதவியேற்ற பிறகு எப்படியாவது இந்த ரயில்வேயை தனியாருக்கு பன்னாட்டு கம்பெனிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற முடிவினை எடுத்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் 2013 அவர் பாரத பிரதமர் ஆவறதுக்கு முன்னாடியே வாரணாசியில் பேசும்போது கார்பரேட்டுகளிடம் பேசும்போது அவர் சொன்னார், விமான நிலையத்திற்கின்ற அந்த ரன்வேயில் வந்து தனியார் விமானங்கள் ஓடும்போது அதே மாதிரி அரசால் போட்டிருக்கின்ற அந்த ரோடில் தனியார் கார்கள் செல்லும்போது ஏன் ரயில்வேயில் மட்டும் ரயில்வே தனியார் வண்டிகள் செல்லக்கூடாது என்பதை அப்போதே அவர் சொன்னார். அதை வைத்து இப்போது அதை மிக வேகமாக அமல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், உங்கள் மூலமாக மக்களுக்கும் தெரிந்திருக்கும். நேற்றைய முன்தினம் மதிப்புக்குரிய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லும்போது ரயில்வேயில் தனியார் மயமே வராது என்று சொன்னார்கள். ஆனால் நேற்றைய தினம் நித்தி ஆயோக் தலைவர் அமிதா காந்த் அவர்கள் சொல்லும்போது நிச்சயமாக தனியார் மயம் இந்த ரயில்வேயில் தனியார் வருவார்கள், வெளிநாட்டவர்கள் வருவார்கள். இங்கே இருக்கின்ற 7000 ஸ்டேஷனில் வந்து 50% ஸ்டேஷன்கள் 3 வருடத்தில் தனியாருக்கு தரப்படும். அதனால் மக்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள், வசதிகள் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இப்போது இருக்கின்ற அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட், அதாவது ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பணம் இல்லாமல் ஏழைகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதை வந்து 82 சீட்டுகளாக ஏசி ஆக்கி அதில் வந்து பயணிகள் அந்த பணத்தை செலுத்தி நம்முடைய மக்கள் செல்ல வேண்டுமா? நம்மிடம் வந்து பணமே இல்லாததால் தான் வந்து அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்டில் சென்றுக்கின்ற நிலைமை இருக்கின்றது. அதை பற்றி இந்த மத்திய அரசு கவலைப்படவே இல்லை. அவர்களுக்கு வந்து பணக்காரர்கள் தான் அவர் கண்ணில் தெரிகின்றது தவிர ஏழைகளோ அல்லது நடுத்தர மக்களோ அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் தான் இந்த பிரச்சனையை ரயில்வேயில் இருக்கிற தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் மக்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூலமாக ஒரு சில முக்கியமானவற்றை உங்கள் மூலமாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த ரயில்வே வந்து நஷ்டத்தில் இயங்கவில்லை. கடந்த வருடம் எடுத்துக்கொண்டாலும் கூட 1,87,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டு ஏர்னிங்ஸ் வந்திருக்கின்றது. அதில் வந்து 56,000 கோடி ரூபாய் வந்து கன்செஷன் என்ற பெயரில் வந்து அது வந்து ரயில்வே கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பட்ஜெட்டை எடுத்துக்கொண்டால் மத்திய அரசு பட்ஜெட்டில் மிக தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவர்கள் அதில் சொல்லியிருக்கின்றார்கள். அதன்படி அந்த இராணுவத்தை எடுத்துக்கொண்டால் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கட்டணை இந்த 50,000 கோடி எப்படி வந்து ஈர்க்கெடுத்த முடியும் என்பதை உங்களுக்கு வந்து மக்களுக்கு உங்கள் மூலமாக சொல்ல விரும்புகின்றேன். இதை சுமார் வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து 1,60,000 கோடி வந்து 2020-21 பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அது எம்எல்ஏங்களுக்கு வந்து சில சலுகைகள் கொடுக்கப்படுகின்றது. அதை வந்து இப்போ வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் வந்து ரயில்வே தான் அதை வந்து கன்செஷன் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதே போல் வந்து சோசியல் வெல்ஃபேர் சமூக நலத்துறை அமைச்சகத்துக்கு வந்து 53,700 கோடி ரூபாய் வந்து இந்த 2020-21 கொடுத்துருக்காங்க. அதை வந்து மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் அந்த துறை எடுத்துக்கொண்டால் அது வந்து ரயில்வேக்கு கொடுக்க வேண்டிய இல்லாத நிலைமை ஏற்படும். அதே போல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டால் 1,02,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது வந்து மாணவர்களுக்கு வேண்டிய கன்செஷன் அதெல்லாம் கொடுத்தால் அதனால் வந்து இந்த ரயில்வேக்கு அந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 69,000 கோடி ரூபாய் வந்து சுகாதார நலத்துறை, 283,000 கோடி ரூபாய் விவசாயத்துறை, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து 317,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பணத்திலிருந்து இந்த கன்செஷனை அவர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ரயில்வேயில் கொடுத்து விட்டால் குறைஞ்சபட்சம் ரயில்வேக்கு 60,000 கோடி ரூபாய் லாபம் வருகின்றது. இப்பொழுதே எடுத்துக்கொண்டால் குறைந்தபட்சம் ஒவ்வொரு வருடமும் 3,800 கோடி ரூபாய்
லாபம் வந்து கொண்டிருக்கின்றது. இதை பற்றி இந்த மத்திய அரசு கவலைப்படவே இல்லை. எப்படியாவது நம்முடைய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். பணக்கார கம்பெனிகளுக்கும் கார்பரேட்ஸுக்கும் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இந்த ரயில்வே தாரை வார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம் என்ன, மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. உதாரணமாக ஒன்று நான் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன். தேஜா எக்ஸ்பிரஸ் முதலில் நான் சொன்னேன், டெல்லி லக்னோவில் வந்து அது வந்து நம்ம வந்து ஓட்டும்போது வந்து ரயில்வேயில் வந்து 575 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அது ஐஆர்சிடிசி மூலமாக தனியாக வெளியே இருக்கும்போது அந்த ஐஆர்சிடிசி மூலம் கொடுத்ததில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து 1280 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சென்னை டு இதில் வந்து மதுரை போகின்ற இப்போ அந்த சேதா எக்ஸ்பிரஸ்னா வந்து குறைஞ்சபட்சம் 485 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதை வந்து இன்னும் இதை வந்து வெளியாருக்கு கொடுத்து விட்டால் அது வந்து 1300 ரூபாய் அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் டு கோயம்புத்தூர் அதை வந்து 300 ரூபாய் வந்து இப்போ 900 ரூபாய் ஆகிவிடும். இதை வந்து நான் வந்து ஒரு வருமாக சொல்லிக்கொண்டே இருந்தேன். இப்போது உத்தரவு வந்துவிட்டது. தமிழ்நாட்டு பொறுத்தவரை 24 வண்டிகளை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதே சமயத்தில் வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் பெரிய பணக்கார கம்பெனிகள் வந்து இங்கே வந்து நீங்கள் வண்டிகளை ஓட்டலாம் என்று சொல்லும்போது அதில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நீங்கள் வந்து எந்த கன்செஷனும் யாருக்கும் கொடுக்க தேவையில்லை, உங்களுக்கு என்ன நினைக்கிறீர்களோ அந்த ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே உங்கள் பொதுமக்களுக்கு நான் ஒன்று சொல்ல உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரே 2 பைசா ஏற்றினா ஓடத்திற்கு வந்து ரயில்வேக்கு வந்து 2 பைசா ஏற்றினா ஓடத்திற்கு 2,981 கோடி ரூபாய் வருமானம் வருகின்றது. அப்படி இருக்கும்போது இந்த வெளிநாட்டு கம்பெனிகளும் இல்லை கார்பரேட் கம்பெனிகளும் 3 ரூபாய் டிக்கெட்டை 9,000 ரூபாய் ஏற்றினால், அதே மாதிரி 485 ரூபாய் டிக்கெட்டை வந்து 1300 ஏற்றினால் எந்த அளவுக்கு கொள்ளை அடிக்கப் போகின்றார்கள் என்பதை நாம் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளை இதனால் வந்து இந்த மக்கள் இந்த வண்டியில் போக முடியுமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற நிலைமை ஏற்படப் போகின்றது என்பதையும், அதே சமயத்தில் இனி வந்து வண்டியில் வந்து போவது என்பது எப்படி கண்ணை மூடிக்கொண்டால் வந்து நமக்கு வந்து வெளிச்சம் தெரியாதோ, அதே போல் வருங்காலத்தில் வந்து மக்கள் வந்து ட்ரெயின்லேயே போகக்கூடிய நிலைமையை பொதுமக்கள், அதாவது பாமர மக்கள், நடுத்தர மக்கள், அது மட்டுமே அடித்தட்டு மக்கள் போக முடியாத நிலைமையை இந்த மத்திய அரசு செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மூலமாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அது மட்டும் இல்லாமல் இப்போ அது வந்து 109 வழித்தடங்களை வந்து 224 ட்ரெயின்களை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்ற முடிவை அவங்க செய்திருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, வேகமாக சென்றால் சீக்கிரமாக சேர்ந்துடலான்றாங்க. இல்லை போய் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து அத்தா இதையோட ரெக்கார்டோடு பேசுகிறேன், அஃபிஷியல் ரெக்கார்டோடு பேசுகிறேன். 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவாங்க என்று சொல்கிறாங்க. ஆனால் அவங்க போட்டிருக்க அக்ரிமெண்ட்டில் இந்த ப்ரைவேட் பார்ட்டியில் இந்த வெளிநாட்டு கம்பெனிகளும் இவங்களும் கார்பரேட்டுகளை போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் அந்த டைம் டேபிளில் போட்டிருக்காங்க. இதே இந்த வந்த இப்போ இருக்கிற பாத்தில் வந்து அதிகமாக போகிறா அதிக ஸ்பீடில் போனால் 95 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போக முடியும். மணிக்கு 95 கிலோமீட்டர் வரை தான் போக முடியும் என்பதை இது நம்முடைய உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து 30,000 கோடி ரூபாய்க்காக இதை நான் தனியார் கொடுக்குறேன்றாங்க. இந்த நாம் ஏற்கனவே நான் சொன்னது போல் இத்தனை துறைகளுக்கு இவ்வளோ பணத்தை வந்து திருப்பி கொடுத்து விட்டால் குறைஞ்சபட்சம் 60,000 கோடி ரூபாய் லாபம் வரப்போகின்றது. எதுக்கு பொதுமக்களுக்கு வந்து நீங்களே வந்து விலையை ஏற்ற வேண்டும்? நேற்றைய தினம் வந்து சொல்லியிருக்கின்றார், விலையை ஏற்றப்போகின்றோம், கேஸ்ட் மேனருக்கு வந்து அந்த பேசஞ்சர் ட்ரெயின் இதை வந்து டிக்கெட்டுகளை ஏற்றப்போகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். 2 பைசாக்கே இவ்வளோ வரும்போது இந்த 56,000 கோடி அந்த கன்செஷனை திருப்பி கொடுத்து விட்டால் 60,000 கோடி ரூபாய் நமக்கு வரப்போகுது, லாபம் வரப்போகின்றது. 2 பைசா ஏற்றுங்க, 10 பைசா ஏற்றுங்க, 10 பைசா ஏற்றினா 10,000 கோடி வருது. இதே தனியாருக்கு கொடுத்து விட்டு வந்து 500,000 கோடி ரூபாய் வந்து லாபம் அடிக்கிறதுக்கு வந்து பொதுமக்களுடைய பணத்தை, இப்போவும் அதுவும் இல்லாமல் பொதுமக்களுக்கு வந்து பணமே இல்லை, கோவிடில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, பேண்டமிக்கில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, வருங்காலத்தில் இந்த பொருளாதாரம் பெரிய பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இதை கணக்கில் கொள்ளாமல் இந்த மக்களை வந்து மிக மோசமாக நடத்த வேண்டும் என்று இந்த அரசு முடிவு செய்திருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் நாங்கள் என்ன சொல்லியிருக்கின்றோம் என்றால், நீ வந்து இங்கே வண்டிங்க இருக்கு, ரயில்வேயில் வந்து ஒவ்வொரு ரயில்வேக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பட்ஜெட்டு தரீங்க. போன வருஷம் வந்து 4,116 கோடி ரூபாய் வந்து சதன் ரயில்வேக்கு பட்ஜெட்டில் கொடுத்துருக்கீங்க. புது லைன் போடுறதுக்கு வந்து 900 கோடி கொடுக்குற, அதே மாதிரி வந்து கேஜ் கன்வென்ஷனுக்கு 4,000 கோடி ரூபாய் தர, அதே மாதிரி வந்து பேசஞ்சர் 400 கோடி சில்லரை கொடுக்குற, பேசஞ்சர் அமெனிட்டின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 405 கோடி கொடுக்குற. இதில் 2 ட்ரெயினுக்கு ஒரு ட்ரெயின் எடுத்திங்கன்னா
ஒரு ட்ரெயின் வந்து இதே இந்த ட்ரெயின் வந்து 22 கோச் இருக்கா எல்எச்பி கோச்சோட எடுத்தீங்கன்னா அதுடைய இது வந்து எவ்வளவு ஆகுதுன்னா 49.51 கோடி. ஒரு ஏசி லோக்கோ எடுத்துக்கொண்டால் அதுடைய விலை வந்து 12 கோடி. ரெண்டுத்தையும் சேர்த்தினா 59.61 கோடி தான் ஆகுது. ரெண்டு ட்ரெயின் நம்ம எடுத்துக்கொண்டு இந்த இதே விலையில் நம்ம வந்து இதே விலையில் வந்து நம்ம ரயில்வே தொழிலாளர் இது ஐ மீன் இந்த வண்டியை நம்ம ஓட்டினோம்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய லாபத்தில் நமக்கு கிடைக்கும். அதை விட்டு 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 தனியாருக்கு கொடுத்து 500,000 ரூபாய் கோடியை வந்து நம்ம வந்து நம்முடைய பணத்தை அடித்தட்டு மக்களுடைய பாமர மக்களுடைய பணத்தை எடுக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த கடந்த ஒரு வாரமாக நாங்கள் வந்து அகில இந்த அளவில் நாங்கள் ரயில்வே தொழிலாளர் மட்டும் இல்லை மக்களுடைய விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நாளை தினம் வந்து 8 மணிலேருந்து 8:10 வரை எல்லார் வீட்டிலும் வந்து விளக்கை அணைத்து வருங்காலத்தில் நம்முடைய அடித்தட்டு மக்கள் பாமர மக்கள் நடுத்தர மக்கள் இனிமேல் வண்டியிலே செல்ல முடியாத அந்த இருளான சூழ்நிலை ஏற்பட போகின்றது என்பதை இந்த மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக முதற்கட்டமாக 8 மணிலிருந்து 8:10 விளக்குகள் அணைத்து நம்முடைய எதிர்ப்பினை தெரிவிக்க வேண்டும் என்று முடிவினை அகில இந்திய அளவில் எடுத்திருக்கிறார்கள். அதை உங்கள் மூலமாக நான் மக்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்களும் முழு ஆதரவு கொடுக்க வேண்டும். காரணம் இல்லை என்றால் வருங்காலத்தில் வண்டியில் செல்ல முடியாத நிலைமை அது மட்டுமில்லாமல் இளைஞர்களுக்கு வேலையே கிடைக்காத ஒரு நிலைமை ஏற்பட போகின்றது. இன்னும் 2-3 வருடத்தில் ரயில்வேயில் இருக்கின்ற இந்த ரயில்வே தொழிலாளர்களாக இருக்கின்ற எல்லாருமே இப்போது வந்திருக்க வேலையில் சேர்ந்த கிட்டத்தட்ட 400,000 பேர் வேலை இருக்கப் போகின்றார்கள். இளைஞர்களுக்கு வேலை என்பதே கிடையாத ஒரு சூழ்நிலை படப்போகின்றது. இப்போது வாங்குகின்ற அந்த சம்பளத்தை 50% குறைக்கக்கூடிய நிலைமையை இப்போ ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட முக்கியமாக நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இந்த பேண்டமிக் அதாவது COVID-19 சமயத்தில் இப்போது வந்து மத்திய அரசு உடனடியாக டிஏவை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். டிஏவை நிறுத்திவிட்டார்கள். ஒரு நாள் சம்பளத்தை பிடித்தார்கள். அதனால் வந்து 161 கோடி ரூபாய் வந்து சம்பளத்தை மத்திய அரசுக்கு கிடைத்தது. இந்த டிஏவை நிறுத்திவிட்ட காரணத்தினால் 150,000 கோடி ரூபாய் மிச்சம் படுத்தியிருக்கின்றார்கள். இந்த ஒரு நாள் சம்பளத்தையும் இந்த 150,000 கோடியை வைத்து தான் இந்த 175,000 கோடியை இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் கோவிடுக்காக தருகின்றேன். இந்த COVID-19க்காக அதாவது மக்களுக்கு இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தருகின்றேன் மக்களுக்காக கொடுக்கிறேன் என்ற பணம் அங்கேருந்து வந்திருக்குன்னா மத்திய அரசு சொல்லிட்டேன் அதெல்லாம் சொல்லிட்டேன் மொத்தம் நான் ஏற்கனவே திரும்பி வந்து ரிப்பீட் பண்ண திரும்பி அதே சொல்லிட்டேன் எல்லாமே சொல்லிட்டேனே அது மட்டும்தான் பார்ப்போம் கடைசியில் வரும் இந்த இது இது போயிடுமே இலவன்ஸே போயிடுமே இலவன்ஸே போயிடுமே திரும்பி இன்னொரு சின்ன ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆல் இண்டியா ரயில்வே ஃபெடரேஷனும் சதன் ரயில்வே மதுரை இரண்டும் சேர்ந்து கடந்த 3-5 வருடங்களாக தனியார் மயத்தை எதிர்த்து ரயில்வே தொழிலாளர்கள் மட்டுமல்ல பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படப் போகிறது என்று சொல்லும்போது பாமர மக்கள் அடித்தட்டு மக்கள் நடுத்தர மக்கள் மிகப்பெரிய அளவு பாதிப்பில் ஏற்படப் போகின்றார்கள் ஏற்படப் போகின்றது என்பதை கணக்கில் கொண்டு பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போது COVID-19 வந்து காரணத்தினால் அதை சாதகமாக இந்த மத்திய அரசு பயன்படுத்தி கொண்டு இப்போது வந்து வண்டிகளை ஓட்டினால் பாசஞ்சர் வண்டிகளை ஓட்டினால் அதனால் வந்து மக்களுக்கு பல கன்செஷன்களை கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அதை கொடுத்தால் 56,000 கோடி ரூபாய் இந்த அவர்கள் வந்து ரயில்வே துறை அதை இயக்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது. நாங்கள் வந்து என்ன சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்றால் எல்லா துறை அதாவது டிஃபென்ஸ் இருக்கின்றது சமூக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வருடம் வந்து மத்திய அரசு பட்ஜெட் கொடுக்கின்றார்கள். அது எவ்வளவு என்பதை மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன். அதில் அதை அந்த பணத்திலிருந்து இந்த கன்செஷன் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் கன்செஷனு ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்புறம் வந்து டிஃபென்ஸுக்கு மற்றும் ஃப்ரீடம் ஃபைட்டரு அதே மாதிரி எம்பி எம்எல்ஏஸ்க்கு அதையெல்லாம் எடுத்து ரயில்வேக்கு அந்த பணத்தை மட்டும் சிறிய பணத்தை அதை கொடுத்து விட்டாலே கிட்டத்தட்ட ரயில்வேக்கு வந்து 60,000 கோடி ரூபாய் வருடத்திற்கு லாபம் வருகிறது. அப்படி இருக்கும்போது இந்த நம்முடைய பாத பெண்மர் அவர்கள் 2013லே வாரணாசியில் அவர் முதல்வராக இருந்தபோது குஜராத்தில் முதல்வராக இருந்தபோது அவர் சொன்னார் ஏர்போர்ட்டில் இருக்க ரன்வேயில் வந்து தனியார் வந்து ஃப்ளைட்டுகள் செல்லும்போது அரசாங்கத்தால் போட்ட அந்த ரோடில் வந்து தனியார் கார்கள் செல்லும்போது ரயில்வேயில் இருக்கின்ற அந்த தண்டவாளத்தில் மட்டும் ஏன் தனியார் வண்டிகள் செல்லக்கூடாது என்பது அப்போதே சொன்னதை இப்போது அவர் அமுல்படுத்த ஆரம்பித்து விட்டார். அதன் அடிப்படையில் இப்போது பன்னாட்டு கம்பெனிகளையும் மற்றவர்களும் வந்து இப்போது
டெண்டர்லாம் கூட விட்டு விட்டார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல மூன்று பண்டு நாடு நாலு மடங்கு இப்போது இருக்கின்ற விலையை விட மூன்றிலிருந்து நாலு மடங்கு அதிகமாக கொடுத்து செல்லக்கூடிய நிலைமையை அடித்தட்டு மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் ஏற்பட போகின்றது. இன்னும் இரண்டு வருடத்தில் அது நிச்சயமாக அமல்படுத்தப் போகின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்போது வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் அதாவது அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் என்று இருக்கின்றது. அதை வந்து இனிமே வரும் கூடிய விரைவில் அதெல்லாம் வந்து எடுத்துவிட்டு, அதே போல் ஏசி த்ரீ டயர் ஏசி இருக்குது, அதை வந்து 82 பர்த்தா மாற்றப்போகிறார்கள். ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டை வந்து 84 சேர் கார் இது சேர் சீட்டாக மாற்றி அதில் வந்து நம்முடைய பணமே இல்லாத நம்ம அடித்தட்டு மக்கள் பாமர மக்கள் அதுக்கு வந்து அவங்களுக்கு வசதி செய்து கொடுக்க போகின்றார்களாம் என்று இந்த மத்திய அரசு அது முடிவை எடுத்திருக்கின்றது. அந்த ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் வந்த காரணமே என்னவென்றால், அவங்க பணமே இல்லை, நம்முடைய வந்து வளர்ந்த நாடு அல்ல, அவர்கள் வந்து எப்படியாவது அந்த ஊருக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக அதை ஏற்படுத்தினார்கள். அந்த காலத்திலிருந்தே அதை மாற்றி இதை தனியாருக்கும் கொடுக்கப் போகின்றார்கள். வருங்காலத்தில் ரயில்வேயில் வந்து இருக்கின்ற இந்த ரயில்வே தொழிலாளர்களே இன்னும் 3 வருடத்தில் வந்து கிட்டத்தட்ட 500,000 பேர் இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பதே இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லாத நிலைமை தான் ஏற்பட போகின்றது என்பதையும் இளைஞர்களுக்கு உங்கள் மூலமாகவும் அதே போல் பொதுமக்களுக்கு என்னுடைய எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், வருங்காலத்தில் எப்படி வந்து நாம் கண்ணை மூடிக்கொண்டால் வெளியே தெரியாதோ அது போல இருந்து விடுவதோ, அதே போல் வருங்காலத்தில் நாம் வண்டியிலே செல்ல முடியாத நிலைமையை அந்த இருந்த நிலைமை ஏற்படுத்த முடிவு எடுத்து அதை அமுல்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த அரசு. அதற்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக நாளைய தினம் அகில இந்த அளவில் பொதுமக்களும் ஒன்றாக சேர்ந்து நாமும் ஒன்றாக சேர்ந்து நாளை இரவு 8-10 மணி வரை அவருடைய இல்லத்தில் இருக்கின்ற விளக்குகளை அணைத்து இந்த மத்திய அரசுக்கு நாம் ஒரு எதிர்ப்பினை தெரிவிக்க வேண்டும் என்பதை உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன்.